வாழ்கையின் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு மிக வல்லமை வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களில் முதலாவது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெபம். ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே சொன்னேன், அதிகமாய் போதிக்கப்படுகிற பாடமும் அதுதான், மிக குறைவாய் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியமும் ஜெபம்தான். ஜெபம் வந்து ஒரு ஆவிக்குரிய காரியமாய் நாம் பார்க்காமல் அது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முறைமையில் ஒன்று என்று நாம் நினைக்கிறோம், ஒரு மத சம்பந்தப்பட்ட காரியம் என்று சிந்திக்கிறோம். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜெபமானது நம்முடைய சுவாசம், நம்முடைய சுவாச காற்றாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற மக்கள் காரியங்களை நிறைவேற்றுவார்கள், சாதனைகள் புரிவார்கள். ஆமென். அதன் விளைவாக பல அற்புதங்களை பார்த்தோம், பல உதாரணங்களை பார்த்தோம். குறிப்பாக யாக்கோபு 5:16-18 வசனங்களில் நாம் பார்க்கின்ற காரியம் எலியாவினுடைய வாழ்க்கை. அவர் எப்படி ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார், வெறும் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். அப்போது அவரை குறித்த பல காரியங்களை 1 Kings 18 பார்க்க ஆரம்பித்தோம். 41 பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதலாவது நான் பேசின காரணம் ஜெபத்தின் நபர், த பர்சன் ஆஃப் த ப்ரேயர். ஜெபத்தின் நபர், அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தார், ஆனாலும் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். அவர் சோர்ந்து போனார், களைப்படைந்தார், பசியுள்ளவராக இருந்தார், புலம்பினார், பிற்போக்காய் பேசினார், ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் இவ்வளோ பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும், நம்மை போல நம்முடைய சுவாபம் கொண்டவராக, நம்முடைய தன்மைகளை கொண்டவராக இருந்தாலும் அவர் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். ஆகவே தான் அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நம்முடைய எல்லா உணர்வுகள் வந்தாலும், உணர்ச்சிகள் நாம் கடந்து போனாலும், சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம் உண்மைதான், சில நேரத்தில் உயர்ந்து காணப்படுகிறோம், ஆனால் இவைகள் மத்தியில் நாம் உணர வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய காரியம், நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கும் போது தான் தேவனுடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நாம் பெறுவது மட்டுமல்ல, அதை வெளிப்படுத்த முடியும். அவருடைய வாழ்க்கையில் இதை பார்த்தோம், ஜெபிக்கிற நபர்கள் இந்த பூமியை ஆளுவார்கள். ஆமென். அப்போ ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் ஜெபத்தின் இடத்தை குறித்து பேசுவோம். ஒன்றையும் தான் போன வாரத்தில் பார்த்தோம், நாம் ஜெபத்திற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும். ஏன், தேவனோடு தனியாக ஐக்கியம் கொள்வதற்கு, அந்யோன்யமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனோடு இருப்பதற்கு நாம் ஒரு இடத்தை அமைய வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டிலும் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தோம். நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் தேவனை ஆராதிக்க போகும்போது அவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அந்த பலிபீடத்தை மீண்டுமாய் கட்டி அங்கே குடும்பமாய் ஆராதித்தார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தான் அவர்கள் சென்றார்கள். அதே போலவே புதிய ஏற்பாட்டிலும் செய்தார்கள். குறிப்பாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு அதை தான் செய்தார். ஒரு குறிப்பான இடத்திற்கு சென்று பிதாவோடு அவர் ஜெபம் பண்ணினார், ஐக்கியப்பட்டார். ஸோ ஒரு காரியம், நாம் ஒரு இடத்தை தேவனுக்கென்று, நம்முடைய வீட்டில் இருக்கலாம், நம்முடைய மேல் மாடியில் இருக்கலாம், அல்லது நம்முடைய வீட்டில் நமக்கு போதுமான இடம் இல்லைனா ஒரு பொது இடத்துல போயிட்டு வழக்கமாக அந்த இடத்துல தேவனோடு நாம் ஜெபித்து ஐக்கியம் கொள்கிற நேரமாக இருக்கும். ஆனால் ரெண்டாவது முக்கியமான காரியம் போன வாரம் சொல்லவில்லை. ரெண்டாவது, நாம் ஜெபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இடம் கொடுக்குறோம். ஏன்னா ஜெபத்தின் இடத்தை குறித்து பேசும்போது வெறும் ஒரு சரீரப்பிரகாரமான இடம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு என்ன இடம் கொடுக்குறோம். முதன்மையான இடம் கொடுக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். அது நமக்கு சிறப்பாக போதித்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை வாழ்ந்து காட்டினார், அதை நமக்கு போதித்தார். அவர் தான் மீண்டும் மீண்டுமாய் ஜெபத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்தினார். அவர் சொன்னார், ஆவி உற்சாகமாக இருக்கிறது, மாம்சமோ பலவீனமாக இருக்கிறது, ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Luke 18:1 நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை ஊக்குவித்தார். அப்போ பாருங்க, அவரே ஜெபித்த ஒரு மனிதனாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கையில் அந்த 3.5 ஆண்டுகள் பார்க்கும்போது என்ன காண்பிக்கப்பட்டது, அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை பிடித்தது. அப்போ பாருங்க, அவருக்கே ஜெபம் அவ்வளவு முக்கியமாய் காணப்பட்டது என்றால் நமக்கு அது எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது
பிரச்சனை வரும்போதுதான் ஜெபிக்கிறார்கள். பிரச்சனை வரும்போதுதான் மற்றவர்களை நாடி ஜெபிக்க தேடுகிறார்கள். சில கூட்டங்களுக்கு சென்று ஊழியர்களை நோக்கி எனக்காக ஜெபம் உடைய, பிரச்சனை வரும்போதுதான் ஜெபம் என்கின்ற காரியத்தையே அவர்கள் தேடுகிறார்கள். அப்படி அல்ல, நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் என்ன சொன்னாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியாய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை பாணியாய் ஜெபம் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஜெபிக்கிற மக்களாய் நாம் இருக்கிறோமா? என் நேரமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறேனா என்று நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, ஜெபத்தினுடைய தோரணை. வேதம் சொல்கிறது ரெண்டு காரியங்கள் செய்தார், தரையிலே அவர் பணிந்தார். ரெண்டாவதாக, தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தார். அப்போ நாம் பார்த்த காரியம் இந்த தோரணை, இந்த பாஸ்டர் முழங்கால் படியது விழுந்தது என்ன என்ன குறிப்பிடுகிறது, என்ன நமக்கு காண்பிக்கிறது? நம்முடைய தாழ்மை. தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து போகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், அவர் நமக்கு மேலா இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிகிறோம், நம்முடைய மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்று வெளிப்படுத்துகிறோம். உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஆகவேதான் ரெண்டு நாளாகவும் பார்க்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி. முதலாவது நாம் தாழ்த்தும் போது, நம்மை தாழ்த்தும் போது என்ன செய்கிறோம்? அப்பொழுதுதான் ஜெபிக்க செல்கிறோம். அப்போ ஜெபம் என்பது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. ஆமென். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தும் போது நீங்கள் மற்ற எல்லாவற்றின் மீது வாழ்கிறீர்கள். Praise the Lord. அதிகாரத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆமென். அப்ப கவனிக்க வேண்டும், இந்த எளியவானவர் அதிகாரமுள்ளவராக தைரியமுள்ளவராக வாழ்ந்தார். தன்னுடைய ஜப வாழ்க்கையின் மூலமாக, அவர் தேவனோடு வைத்த ஐக்கியத்தின் மூலமாக மிக தைரியசாலியாக இருந்தார். பொல்லாத ராஜாவாகிய ஆகாபுக்கு முன் நின்ற போது எலியா மிகவும் தைரியமான ஒரு மனுஷனாக காணப்பட்டார். மிக தைரியமான மனுஷனாக இருந்தார். ஏனென்றால் அவர் ஜபத்தில் தேவனோடு நேரத்தை செலவிட்டார். ஆகாபை போய் சந்தித்து இப்படி பேசு என்று தேவன் சொன்ன மாத்திரத்தில் நேரடியாக போய் நின்று, கர்த்தர் இவ்விதமாய் உன்னை பார்த்து சொல்ல சொன்னார் என்று தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னார். ஆமென். அவருக்கு எந்த பயம் இல்லை பாருங்க. இது ஒரு பொல்லாத ராஜா, இது ஒரு துன்மார்க்கமான மனுஷன், கன்சுமிட்ட நேரத்தில் உன் தலையை சீவக்கூடிய ஒரு மனுஷன், விக்கிரகத்தை வணங்கினவன், தேவனை விட்டு விலகினவன், எலியாவினுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று தேடினவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு முன்பாக தைரியமாய் போய் நின்று தேவன் சொன்ன வார்த்தையை பேசுகிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லாவற்றின் மீது நீங்கள் தைரியமாய் நிற்பீர்கள். எல்லாவற்றிற்கும் முன்பாக தைரியமாய் நிற்பீர்கள். ஒன்றை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். Praise the Lord. ஓ ஹல்லேலூயா. வியாதியை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஜெபிக்கிற மனுஷர்கள் தைரியசாலிகள். தேவனுக்குள் ஒரு தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது. என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, என்னை தாக்கினாலும் என்னை மேற்கொள்ளாது. காரணம், நாம் சேவிக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். எனக்காய் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றின் மீது ஜெயம் கொண்டார். அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை நான் எப்படி அமுல்படுத்த போகிறேன்? என் ஜெபத்தின் மூலமாக. ஆமென். என்னுடைய அதிகாரத்தை நான் எப்படி வெளிப்படுத்த போகிறேன், எப்படி செயல்படுத்த போகிறேன்? என்னுடைய ஜெபத்தின் மூலமாக. ஜெபிக்கிற மனுஷர்கள் ஒன்றும் கண்டு பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிற மனிதர்களாய் மாறுவோம். ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மக்களாய் மாறும் போது மலைகளை பார்த்து நீங்கள் பேசுவீர்கள். மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த சத்தியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது, நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். மாறாக அதிகாரம் எடுத்து நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி செல்வீர்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு முன்னேற்றத்தின் பாதை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கென்று முன்னேற்றத்தின் பாதை தேவன் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற மனிதர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி செல்வார்கள்.
அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், நாம் ஜெபிக்கிற மக்களா இருக்கிறோமா? எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு காரியங்களை செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ராஜாதி ராஜாவை சந்திக்கும் போது எந்த ஒரு மனிதன் எந்த பூமிக்குரிய ராஜாவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ராஜாதி ராஜாவை சந்திக்கும் போது நீங்கள் வேற எந்த பூமிக்குரிய ராஜாவுக்கு பயப்பட மாட்டீர்கள், பயப்பட தேவையில்லை. ஏன்? நான் ராஜாதி ராஜாவை சந்தித்திருக்கிறேன். ஆமென். உங்கள் ஜெபரை விட்டு நீங்கள் எழுந்திருக்கும் போது நீங்கள் எப்படி வருவீர்கள் தெரியுமா? முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக, ஜெயிக்க பொருள் அல்ல, ஜெயம் கொண்டவர்களாக. உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் முடித்த உடனே நீங்கள் எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக எழும்புவீர்கள். எதை கண்டு சோர்ந்து போக மாட்டீர்கள். இதையும் நான் ஜெயித்து வருவேன் என்ற ஒரு ஆணித்தரமான உறுதியான நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் திசை கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களுடைய வழிகளை வாய்க்கப்படுவார். நீ செய்வதெல்லாம் இந்த நாள் முதற்கொண்டு நான் சொல்கிறேன் வாய்க்கப்படும். செய்வதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உன்னுடைய எல்லா சூழ்நிலை மாற்றுவார். இந்த உலகத்தை உங்களை கொண்டு தேவன் ஆசீர்வதிப்பார். உலகத்தினுடைய எல்லா காரியங்கள் கர்த்தர் மாற்றி தேசங்களை அவரை அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் மூலமாய் தம்முடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்துவார். தம்முடைய பிரசன்னத்தின் மேன்மை இந்த உலகத்துக்கு தேவன் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற மக்களை மாறுவோம். நான் சொல்கிறேன், நீக்கும் போது இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். இப்படியாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடும். பிரியமானவர்களே, எந்த பூமிக்குரிய ராஜாவுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து நீங்கள் நின்று சொல்வீர்கள், உன்னை விட நான் ராஜாதி ராஜாவை சந்தித்திருக்கிறேன். உன்னை நான் மதிக்கிறேன், ஆனால் உனக்கு நான் பயப்படவில்லை. உன்னை கனப்படுத்துவேன், ஆனால் உனக்கு ஹல்லேலூயா. உணர்வோடு வந்திருக்கிறேன், வெளிப்பாடோடு வந்திருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவரோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் பேச போகிறார். உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உன் தரிசனத்தை மாற்றப் போகிறார். உன் மனப்பான்மையை மாற்றப் போகிறார். உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் கேட்கப் போகிறார். உன்னுடைய ஜப வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். இது வரைக்கும் நீங்கள் ஜெபித்த விதம் இனிமேல் நீங்கள் ஜெபிக்க போகிறது முற்றிலும் வேறுபட்டதாக காணப்படும். அதிகாரம் உங்களுடைய ஜபத்தில் தெரியும். தைரியம் உங்களுடைய ஜபத்தில் வெளிப்படும். விசுவாசம் உங்களுடைய ஜபத்தில் வெளிப்படும். நீங்கள் எழுமின்று காரியங்களை சாதிப்பீர்கள். கர்த்தர் உரைக்கிற வார்த்தை இது. இது தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். அதை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி நீ என்னுடைய மகன் மகள் என்று நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எடுக்கக்கூடிய நேரம் 24ஆம் ஆண்டு. நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகிறது. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுடையதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதிகாரம் எடுத்துக்கொள், உன் ஆளுகை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார். ஆளுகை நீங்கள் எடுக்கும் போது உங்களுடையதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கென்று அவர் ஏற்கனவே வைத்திருக்கிற யாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். மூன்று பேரை தொட்டு சொல்லுங்க, உங்களுடையதை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்று பேரை தொட்டு சொல்லுங்க, பின்புறத்தை திரும்பி தொட்டு சொல்லுங்க. ஆ ஹல்லேலூயா. தேவனுக்கு முன் முழங்கால் படியிடுகின்ற ஒரு மனுஷன் வேற எந்த மனிதனுக்கு முன் நிற்க முடியும்? ஆமென். எல்லா மனிதர்களுக்கும் மேலாக நிற்பார்கள். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக நிற்பார்கள். ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக, மலைகளுக்கு மேலாக நிற்பீர்கள். புயல்களுக்கு மேலாக நின்று இறையாதை அமைதியேறு என்று ஆணையிடுவீர்கள். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். காரணம், நீங்கள் தேவனுடைய அதிகாரம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். கையெட்டும் தூரத்தில் தேவன் சகலமும் வைத்திருக்கிறார். உன் சத்ருவை மேற்கொண்டு எடுத்துக்கொள். உன் கை எட்டும் தூரத்தில் வைத்திருக்கிற, ஆனால் நீ தான் எடுக்கணும். ஆமேன். எலிசா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்தில் அநேக மாணவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு பெரிய அறை கட்டுவதற்கு அவர்கள் முற்பட்ட போது ஒருவன் வேலை செய்யும் போது அந்த கோடாரி விழுந்து தண்ணீரில் விழுந்துச்சுங்க.
அதுக்கப்புறம் அவன் வந்து கதறி, நான் இதை அதுக்கு என்ன சொன்னாருங்க, எலிசா எங்க போய் எங்க விழுந்தது காட்டினார், காமிச்சார், மரத்தை வெட்டி போட்டார், நீந்தி அந்த இரும்பு வந்து அந்த மரத்தோடு சேர்த்து கொண்டது. ஆனால் கவனிங்க, இதுதான் நற்செய்தி, இதுதான் தேவா ரேமா வார்த்தை. எலியை எடுத்து கையில கொடுக்கல, கையை நீட்டி எடுன்னாரு. கையெட்டும் தூரத்தெல்லாம் நான் உன் கொண்டு வந்து வச்சுட்டேன், இது கர்த்தருடைய அற்புதம், ஆனா எடுக்க வேண்டியது நீ. ஏன் உன்னை என்னுடைய பங்குதாரரா மாற்றுறேன், நான் மாற்றிருக்கிறேன். எல்லாவற்றையும் உன்னுடைய மடியில வந்து நான் கொட்ட போறது இல்ல, கையெட்டும் தூரத்துல வச்சிருக்கிறேன், நீ எடுத்துக்கொள்ளுன்ற. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நான் அசகலமும் எடுத்துக்கொள்வேன். பிசாசே சொல்லுங்க, உன் கையை எடு, எனக்கு வேண்டியது யாவற்றையும், தேவன் கொடுத்த யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வேற எந்த வார்த்தை இந்த முழு செய்தியில் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அந்த ஒரு வார்த்தை போதும். இது எடுக்கும் நேரம். நீங்கள் கேட்டிருந்தால், ஜபத்தில் நீங்கள் அதிக நாட்களாய் அநேக வருடங்களாய் கேட்டிருந்தால், இது எடுக்கும் நேரம். உங்களுடைய எடுக்கும் நேரம். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை எடுக்கும் நேரம். தேவன் உங்களுக்கு கொடுத்ததை அளித்ததை எடுக்கும் நேரம். தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதை எடுக்கும் நேரம். அது ஆவிக்குரியதாக இருக்கலாம், சரீரபிரகாரமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய கட்டளை எடுத்துக்கொள்ளுங்கள். கையிட்டும் தூரத்தில் வைத்திருக்கணும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். குறை சொல்வதை நிறுத்திவிட்டு, அழுவதை நிறுத்திவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபின் வீட்டாரே, உங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆனால் கவனிங்க, தரையில் அவர் வந்து பணிந்தது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது தன் முகன் தன் முழங்காலில் பட குனிந்தார். அதான் வேதம் சொல்கிறது. அப்போ ஏன் எலியாதை செய்தார், ஏன் தன் முகத்தை தன் முழங்காலில் பட குனிந்தார், எதற்காக அதை செய்தார்? ஏனென்றால் வெளியில் சத்தம் அதிகமாக இருந்தபடியால் தான். அநேக வேளைகளில் வெளிப்புற சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு பேசுகின்ற அந்த மெல்லிய சத்தத்தினுடைய அறிவுரைகள் பெறாமல் போய்விடுகிறோம். ஏனென்றால் கூட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து 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 நமக்கு தேவனை குறித்து தேவன் சொல்கின்ற காரியத்திற்கு உணர்வுள்ளவர்களாக இருப்பதில்லை. ஆகவேதான் தேவன் தனியாக கூட்டிக் கொண்டு வந்து உன்னுடைய முகத்தை உன் முழங்கால் படிட நீங்கள் குனியும் போது வேற எந்த சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது, அவருடைய சத்தம் மட்டும்தான் கேட்க முடியும். வெளிப்புறத்தில் இருக்கிற எல்லா சத்தத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளியிருக்கிற சத்தத்தை நிறுத்துங்க, காது கொடுத்து கேட்காதீங்க. ஆமென். நை 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 நைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை நேசிக்கிறவங்க கூட நை நை நைன்னு சில நேரத்தில் பிற்போக்கானதை பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய காதுகள் அதற்கு அடைக்க வேண்டும். பிரியமானவர்களே, சத்தம் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். வெளியில சத்தம் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் சொல்கிறேன், அநேக மக்கள் நம்மை அணுக முடிகிறது. Many people are able to have access to us. Facebook மூலமாக, Twitter மூலமாக, Instagram மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக மக்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வேலையில் நம்மை தாக்குகிறார்கள், வாட்ஸ்அப்பில் தாக்குகிறார்கள். எந்த இடத்துலேருந்து நீங்கள் திரும்பினாலும் அவன் உங்களை தாக்கி கொண்டிருக்க, காரணம் நாம் அவர்களுக்கு அணுகுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறோம். கவனிங்க, தேவன் உங்களுக்குள் வைத்ததை நீங்கள் பெற்றெடுக்க விரும்பினால், பிறப்பிக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியில் இருக்கிற அந்த அதிகமான சத்தத்துக்கு உங்களுடைய காதை அடைத்து
தேவன் உங்களுக்குள் பேசுகின்ற காரியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். வெளிப்புறத்தில் இருக்கிற சத்தத்தை நீங்கள் அடைக்காவிட்டால் உள்ளுக்குள் இருக்கிற தேவ ஆவியானுடைய சாட்சியை நீங்கள் இழப்பீர்கள். ஆகவேதான் எலியா என்பவன் அதிகமாய் தேவனை வெளிப்பாடை பார்த்தவன், அதாவது இடிமுழக்கத்தில் பார்த்தவர், அக்கனியில் பார்த்தவர், அவர் எப்போதுமே இப்படிதான் தேவன் வெளிப்படுத்துவார் என்று நினைத்தார். ஆனால் ஒரு முறை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார், நான் அதுல மட்டும் இருக்கிற தேவன் அல்ல, நான் மெல்லிய சத்தத்திலையும் பேசுகிற தேவன். பிரியமானவர்களை, எப்பொழுதுமே பிரம்மாண்டமான காரியத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்துவதில்லை, மிக சாதாரணமா எளிமையான காரியங்களில் கூட தேவன் தம்மை வெளிப்படுத்த முடியும். நாம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்புணர்வுகளாய் இருக்க வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பகிரங்கமான காரியங்களில் தேவன் எப்பொழுதுமே தம்மை வெளிப்படுத்துவது கிடையாது. சில நேரத்தில் மெல்லிய சத்தத்தில் பேசுவார், ஆனால் அந்த மெல்லிய சத்தத்தில் இருக்கிற வெளிப்பாடு எல்லா இடிமுழக்கத்தை விட பல கோடி மடங்கு பெரியதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு சத்தம் போடுறோமோ அதில் தான் அபிஷேகம். அபிஷேகம் வந்து சத்தத்திலேயே கிடையாது, அபிஷேகம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. நான் எவ்வளவு சத்தம் போட்டு பேசுற அதுல அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் என்பது நான் போதிக்கிற தேவனுடைய வெளிப்பாடின் வார்த்தை. வெளிப்பாடாக தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சத்தியம்தான் உங்களுக்கு தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது, தேவனுடைய குரலாய் இருக்கிறது. ஆனால் இந்த குரலை, உள்ளுக்குள் இருக்கிற இந்த குரலை கேட்பதற்கு வெளியில் இருக்கிற எல்லா சத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய செவிகளை அடைக்க வேண்டும், அந்த சத்தங்களை நிறுத்த வேண்டும். நிறுத்தும் போது மாபெரும் காரியங்கள் நடைபெறும் பிரியமானவர்கள். ஏனென்றால் ஓ என்னுடைய ஆவியன் பெருமழையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். எலியா அதுதான் சொல்கிறார். இந்த காலையில் உங்களை பார்த்து நான் அதுதான் சொல்கிறேன், என் ஆவியில் பெருமழையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், சுகத்தின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், விடுதலையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், வெற்றியின் சத்தத்தை கேட்டிருக்கிறேன், பண நெருக்கடியிலிருந்து வரக்கூடிய விடுதலையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், தேவன் என்னை உயர்த்து போகிறார் அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். பெருமழையின் இறைச்சல், பெருமழையின் சத்தம் இந்த நாளில் உங்கள் உள்ளத்தில் கேட்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆவியில் நீங்கள் கேட்க வேண்டும். அதை கேட்கும் போது கவனிக்க வேண்டும், அதை கேட்கும் போது உங்களுடைய ஆவியில் நீங்கள் கேட்டதற்கு எதிராய் நிற்கிற, எதிராய் எதிர்க்கின்ற எல்லா சத்தத்திற்கு உங்கள் செவிகளை அடைக்க வேண்டும். உங்களுடைய ஆவியில் இருக்கிறத மட்டும் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது குறிப்பு, ஜபத்தின் பேரார்வம், ஜபத்தின் நபர், ஜபத்தின் இடம், ஜபத்தின் தோரணை. 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜன பானம் பண்ண போனான், பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு ஏறினாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கும் போது நம்மை தாழ்த்த வேண்டும். கர்மேல் சிகரத்திற்கு அவர் ஏறி போயிருந்தாலும் தேவனை சந்தித்த மாத்திரத்தில் அவர் பணிந்தார், பணிந்து குனிந்தார். ஆமென். எந்த நாளில் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமோ எல்லாவற்றிற்கும் மேலாக அரசர்களாய் நாம் மாறுவோம். ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் பணிந்து குனியும் போது நான் சொல்கிறேன், எல்லாவற்றிற்கும் நீங்கள் ராஜாவாய் மாறுவீர்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். வேதம் சொல்கிறது தரையிலே பணிந்து மிகுந்த தீவிரத்துடன் தேவனுக்கு முன்பாக எலியா வந்தார். பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற தவறு, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாம் ஓடுகிற முதல் கூட்டம் யாருன்னா தேவ மனிதர்கள், தேவ தீர்க்க தரிசிகள், சுவிசேஷர்கள். ஆனால் எலியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், மிகுந்த தீவிரத்துடன் தேவனுக்கு முன்பாக வர வேண்டும். ஜபத்தில் உங்களுக்கு பேரார்வம் உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சந்திக்க வேண்டியவரிடத்தில் செல்ல வேண்டும். எல்லாரிடத்தில் செல்வீர்களானால் அவர்களுடைய அபிப்பிராயங்கள் பெறுவீர்கள், அவர்கள் படித்ததை, அவர்கள் யோசிக்கிறதை, அவர்களுடைய புத்திமதியை சொல்வார்கள். சில நேரத்தில் அது நன்மையாக தான் இருக்கும், நல்லதாக இருக்கும், ஆனால் சிறந்ததாக இருக்காது. எனக்கு நல்லது மட்டும் வேணாங்க, எனக்கு தேவனுடைய சிறந்ததை வேணும். எனவே நான் மிகுந்த தீவிரத்துடன் தேவனுக்கு முன்பாக வருவேன், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த தீவிரத்துடன் அவர் தேவனுக்கு முன்பாக வந்தார். தேவனிடத்தில் வருவர்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்,
தேவனை சந்திக்கிறவர்கள் சந்தித்த பிறகு இருந்த வண்ணமாக இருப்பதில்லை. வேதத்தில் நீங்க எந்த இடத்தை புரட்டி பார்த்தாலும் தேவனை சந்தித்த மக்கள் அதே விதமாய் திரும்பி போய் புலம்பவில்லை. மாற்றப்பட்டவர்களாய், எழுப்பப்பட்டவர்களாய், தூண்டப்பட்டவர்களாய், மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் அவர்கள். ஓ ஹல்லேலூயா! பிரியமானவர்களை, தேவனிடத்தில் வந்து நீங்க அதே விதமாய் இருக்க முடியாதுங்க. தேவனை சந்தித்து இருந்தவனமாக இருக்கவே முடியாதுங்க. ஏனென்றால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஆமென். 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவர், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்பொழுது அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அது வரைக்கும் அழுதுட்டே இருந்தான். பெண்ணினால் கொடுத்த உபத்திரவத்துல அழுது கொண்டிருந்தவளாய் காணப்பட்டாள். ஆனால் தேவனை சந்தித்த அந்த நேரத்துல வெளியே வந்த பிறகு அப்பொழுதிலிருந்து துக்க முகமாய் இருக்கவில்லை. இனி எனக்கு துக்கம் இருக்காது. இனி உன்னுடைய விசனம் என்னை மாற்றாது. நீ என்னை விசனப்படுத்தினாலும் அதை நான் சோர்ந்து போய் அழுது உட்கார மாட்டேன். ஏன்? இப்போது எனக்குள் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். நான் என் அற்புதத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தேவனை சந்திக்கும் போது உங்கள் அற்புதத்தோடு நீங்கள் கர்ப்பம் தருவீர்கள். தேவனை சந்தித்து நீங்கள் மலடியா இருக்க முடியாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன், நீங்கள் இருக்கவே முடியாதுங்க. தேவனுடைய நோக்கங்களை பெற்றெடுப்பீர்கள். தேவனுடைய திட்டத்தை பெற்றெடுப்பீர்கள். தேவனுடைய சித்தத்தை பெற்றெடுப்பீர்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றெடுப்பீர்கள். தேவன் உங்களுக்குள் வைத்ததை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். அபிஷேகத்தின் அளவுகள் பெற்றெடுப்பீர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். தீவிரம், பேரார்வம் எதிலிருந்து வருகிறது? தேவன் மீது வைத்திருக்கிற திட நம்பிக்கை, தேவன் மீது வைத்திருக்கிற தைரியம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன குணமுள்ளவர்? அவர் சொன்னதை செய்கிற தேவனா? அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் என்ன? அவருடைய சாத்தியக்கூறுகள் என்ன? அவர்களுடைய சான்றுகள் என்ன? அவருடைய தனித்தன்மைகள் என்ன? அவருடைய ஆற்றல்கள் என்ன? அவருடைய வல்லமை என்ன? அதை அறிந்து கொள்ளும் போது நான் சொல்கிறேன், எல்லாவற்றிலும் நீங்கள் திட நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பீர்கள், தைரியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். என்னை எதை எதிர்த்து வந்தாலும் அவரை பார்க்கலும் அது பெரிதல்ல. நான் சொல்கிறேன், உங்களுடைய மிகப்பெரிய மலை அவருக்கு ஒரு எறும்பு புத்து மாதிரி தான் இருக்குது. எலியா தைரியம் கொண்டதுக்கு காரணம், தேவனை பற்றி அவர் அறிந்தவர். முழு தேசமும் பாகாலுக்கு பின்பாக போன பிறகும் கூட இவரும் சிலர் மட்டும்தான் தேவனுக்காக, யெகோ தேவனுக்காக நின்றவர்கள். ஏன்? தேவனை குறித்த வெளிப்பாடு. ஆகவேதான் அத்தனை மோசங்கள் நடந்திருந்தாலும் தேவனுக்காக உறுதியாய் நின்றார். சத்தியத்தை பின்பற்றினார். தேவனை மட்டும் வணங்கினார். தேவனுக்காக எதிர்குரல் கொடுத்தார். தேவனுக்காக நின்று பேசினார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை வெளிப்படுத்தினார். ஆகாபுக்கு அறிவுரை கொடுத்தார், எச்சரிக்கை கொடுத்தார், கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் சமரச வாழ்க்கைக்குள் போயிருக்கிறார்கள். சில காரியங்கள் அடைவதற்கு சமரசம் செய்கிறோம். சமரசம் செய்யும்போது நான் ஒன்றும் விபச்சாரம் பண்ணல, இதுதான், இது ஒரு சின்ன காரியம் தானே, நாமே தீர்மானிச்சிடறோம் எது மோசமான பாவங்கள் எது சிறிய பாவங்கள் என்று. சமரசம் செய்கிறவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் ஒரு காலமும் தங்கள் உயிர் போனாலும் சரி சமரசம் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த இடத்திற்கு உங்கள் ஜப வாழ்க்கை உங்களை கொண்டு வந்திருக்கிறதா? ஜபம் உங்களுடைய வாழ்க்கை பாணியாக மாறணுங்க. உங்களுடைய சுவாசமே ஜபமாய் மாறணும். அதாவது எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது நீங்க ஜபிக்கிறவர்களாக மாறணும். 2 நிமிடங்கள் பிரேக் அடிச்சா கூட ஆண்டவர் இடத்துல பேசுங்க. ஜபம் என்பது வெறும் கேட்கிற காரியங்கள் அல்ல, தேவனோடு பேசுவது. 2 நிமிஷம் கிடைச்சு கட்டாவே நீ நல்லவரப்பா, இதோ இந்த காஃபி பிரேக் கொடுத்துரே, இந்த காஃபி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுத்துரே, ஒரு நல்ல சரீர சுகத்தை கொடுத்துரே, சக்கரை போட்டு இந்த காஃபி குடிக்க முடியுதாண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுக்கு அது சிறிய காரியமா இருக்கு, மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய விஷயம். சக்கரை போட முடியல பார்த்தாலும் ஐயோ. பாருங்க, கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவரோடு பேசலாமே. பேசுகிற மக்களாய் மாறுவோம். அதிகமாய் அவரிடத்தில் பேசுகிற அவரை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்வீர்கள்.
நீ தேவனோடு பேசி அவர் மௌனமா இருக்கிறவர் அல்ல, வார்த்தையின் மூலமாக திரும்ப பேசுவார். நீ அவர் இடத்தில் பேசின பிறகு அவர் இட்டு செல்கிற நன்றிப்பா நீ பேசிட்டியா ஓகே பாபாய் சொல்றவர் அல்ல, வார்த்தையின் மூலமாய் நம்மிடத்தில் பேசுகிறவர், வார்த்தை கொண்டு நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், வார்த்தை கொண்டு நம்மை உற்சாகப்படுத்துகிறார், வார்த்தை கொண்டு நம்மை நம்முடைய மனதை புதுப்பிக்கிறவர், வார்த்தை கொண்டு நம்மை உயர்த்துகிறவர், வார்த்தை கொண்டு நம்மை தைரியப்படுத்துகிறவர். இந்த மனுஷனுடைய பேரார்வம் எதிலிருந்து வந்தது? அவருடைய தேவன் மீது வைத்திருந்த திட நம்பிக்கை தைரியம். யாரிடத்தில் வருகிறீர்கள் என்று நீங்கள் முழு நிச்சயமாய் அறிந்து கொண்டு வருவீர்கள், அதுதான் தீவிரம். உங்களுடைய தீவிரம் எதிலிருந்து வருகிறது? நான் யாரிடத்தில் வந்து சேர்கிறேன் அவரை பற்றி நான் நிச்சயமாய் முழுமையாய் அறிந்திருக்கிறேன், அறிவு. ஆகவே தான் பவுலோ எபேசிய சபைக்காய் ஜெபிக்கும் போது கர்த்தரை அறிகின்ற அறிவில் நீங்கள் வளர வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். கர்த்தரை அறிகின்ற அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று சபைக்கு போதித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் யாரிடத்தில் வருகிறீர்கள், ஜெபிக்கும் வரும்போது யாரிடத்தில் சேருகிறீர்கள், யாரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி குணமுள்ளவர், அவர் என்ன செய்யக்கூடியவர், அவர் என்ன ஏற்கனவே செய்திருக்கிறார், மற்றவர்களுக்கு உங்களுடைய இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அல்ல, இது இதை விட மோசமான சூழ்நிலை இருந்த மற்றவர்களுக்கு அவர் என்ன செய்தார், எப்படி மருவத்தை கொடுத்தார், அதை நீங்கள் உணரும் போது, அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்குள் அந்த பேரார்வத்தின் ஜெபமும் தீவிரத்தினுடன் நீங்கள் ஜெபிப்பீர்கள். தீவிரத்தோடு ஜெபிக்கிற மக்கள் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். எலியா பேரார்வத்துடன் ஜெபித்தார். எனவே அவருடைய ஜெபம் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. பேரார்வ ஜெபத்தினுடைய மிக சிறந்த உதாரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தாமே. அவரே நமக்கு மிக சிறந்த உதாரணமாய் இருக்கிறார். எபிரியர் 5 எபிரியர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஹல்லேலூயா. இயேசுவானவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். அவருடைய ஜெபத்துல ஊக்கம், தீவிரம், ஆழம், பேரார்வம் எல்லாமே இருந்தது. பாருங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். யாருங்க? அப்படி செய்ய வேண்டிய ஒரு நபர் அவர் இல்லை. அவர் நினைத்தாலே போதும் எல்லாம் சாதிக்கப்படும். அவர் கேட்காமலே நினைத்தாலே உருவாக்கப்படுங்க. ஆனால் அவரே என்ன செய்யறாருங்க? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். நமக்கு முன்மாதிரி, மிக சிறந்த முன்மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே. ஆமென். அப்போ பாருங்க, அவருடைய பேரார்வத்தை பார்க்க முடிகிறது. ஆமென். கவனிங்க, அவருடைய ஜெப வாழ்க்கையை பற்றி இயேசு பேரார்வம் உள்ளவராய் இருந்தார். அவருடைய ஜெப வாழ்க்கையில் இயேசுவானவர் பேரார்வம் உள்ளவராய் இருந்தார். அது அவர் எப்போதும் செய்கிற ஒன்றாய் இருந்தது. பேரார்வத்தோடு ஜெபிப்பது அவர் எப்பொழுதும் செய்கிற காரியமாய் தான் இருந்தது. அதாவது எப்பொழுதெல்லாம் அவர் ஜெபித்தாரோ ஏனோதானை என்று ஜெபிக்கவில்லை. சாதாரணமாய் அவர் ஜெபித்ததே கிடையாது. நாம் சாதாரணமாய் அநேக நேரத்தில் ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டேஷன் சர்வீஸ் நேற்று ஆவியானவர் நடத்த சொன்னார், நடத்தினோம். அந்த சிறு பிள்ளைகள் வரும்போது கவனிக்க வேண்டும், அவர்கள் தான் எல்கேஜி பிள்ளைங்க. நாம் என்ன செய்வது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் மீது இறங்கின தேவ ஆவியின் பிரசன்னமும் வல்லமையும், என்னை சுற்றி இருந்தவர்கள் ஆவியில் விழிப்புள்ளவர்கள் அதை உணர்ந்தார்கள். சிலர் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல முடியல, அவங்களுடைய உடம்பு அதற ஆரம்பித்ததுங்க. எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க அதுக்கு சாட்சி சொல்வார்கள். அவங்களுக்கு உண்மை என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால்
அவர் யாரிடத்தில் பேசுகிறார் என்பதை ஏன் பேராவது காரணம், முதலாவது அவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தவர் பிதாவினிடத்தில் அவர் ஏறெடுத்த ஜெபம் மிக வல்லமை வாய்ந்த ஒரு காரியமாய் இருந்தது. ஆகவே தான் பிதாவானவர் அவருடைய ஜெபத்தை எப்பொழுதுமே கேட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்களுடைய ஜெபம் வல்லமை வாய்ந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. அதை நாம் உணர்வோமானால், பிரியமானவர்களே நான் சொல்கிறேன், அதை நாம் உணர்வோமானால் நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் மாற்றுவோம். சாதனமாய் இதுக்கு மேலே ஜெபிக்க மாட்டோம். காரணம், நான் என்னுடைய ஜெபமா உங்களுடைய ஜெபம் தான் சொல்றேன். பல வார்த்தைகளை போட்டு அது சொல்லணும், என்னுடைய அற்பமான ஜெபத்தை கேட்பதாக இருந்தார். அது உங்களுக்கு வேணும்னா அற்பமா இருக்கலாம், அவருடைய பார்வையில் வல்லமை நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. ஆமே. அப்ப பகுதியில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஜெபம் அத்திரிடத்தில் வல்லமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில், கிருபாசனத்துக்கு முன்பாக என்னுடைய ஜெபம் அவருக்கு வல்லமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் பிசாசு அதிகமாய் நம்ம எங்க மட்டுப்படுத்தினா ஜெப நேரத்துல. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யாரிடத்தில் பேசுகிறார் என்பதை அறிந்தது மட்டுமல்ல, அவருடைய ஜெபம் பிதாவுக்கு வல்லமை வாய்ந்த ஒன்றாக இருந்தது மட்டுமல்ல, அவர் அறிந்த மூன்றாவது காரியம், அவர் அறிந்த மூன்றாவது காரியம், ஜெபம் என்பது நாம் சாதனமாய் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல, மாறாக அதை மிக சீரியஸாக எடுக்கக்கூடிய மக்களை நாம் மாறணும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்க எவ்வளவு நேரம் எடுத்து ஜெபிக்கிறது முக்கியம் இல்ல, அன்பின் பரலோக பிதாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறேன் என்று நீங்கள் சொல்லி முடித்த அந்த அடுத்த செகண்டிலிருந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் வேற லெவலுக்கு போயிடுச்சு. எப்பொழுதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீர்களோ அது ஒரு சாதகமான நேரம் அல்ல, இயற்கை கப்பாற்பட்ட ஒரு நேரம், அசாதகமான நேரம், தேவன் இடைப்படும் நேரம். உங்களுடைய ஜெப வேலை பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்கதாக ஒன்று. உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு முன்பாக பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. அதை தயவுசெய்து மறந்து விடாதீர்கள். நீங்க எதுக்காக ஜெபித்தாலும் சரி, அது உங்களுக்காக ஜெபித்தாலும் சரி, மற்றவர்களுக்காக ஜெபித்தாலும் சரி, அல்லது நீங்க தேவனுடைய காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன ஒரு ஜெபத்தை விசுவாசத்தை கொண்டு ஏறெடுத்தால் தேவன் சொல்கிறார் அதை சாதனமாய் எண்ணிவிடாதே. ஏனென்றால் உன் ஜெபத்திற்கு நான் செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, உன் ஜெபத்திற்கு நான் மருத்துவம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். நீங்க சாதாரணமான மக்களும் அல்ல, நீங்க ஏறெடுக்கிற ஜெபமும் சாதனமானது அல்ல. ஏனென்றால் நீ யார் எடுத்து ஜெபிக்கிறவா சாதனமானவர். சாதாரணமான மனிதனா இருந்திருக்கலாம், ஆனால் தேவனை சந்தித்த பிறகு நான் அசாதாரணமான ஒரு மனுஷனா இருக்கிறேன். சாதனை அந்த உணர்வோடு ஜெபிக்கிறோம். இந்த சபை விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய வாசகங்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய ரீதியில், நான் சொல்றது ஆவிக்குரிய வாசல்கள், ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல்ஸ். போராட்டம் நடக்கும், இன்னமும் நடக்கும், ஆனால் வெற்றி பெற்றவர்கள் நாம். ஹல்லேலூயா. பேராகமுள்ள ஜெபம் என்ன? பேராகமுள்ள ஜெபம் எப்படிப்பட்டது? பேராகமுள்ள ஜெபம் இருதயத்தில் இருந்து வரக்கூடிய ஒன்று. வேற வார்த்தைகளில், பேராகம் உள்ள ஜெபம் வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல, இருதயத்திலிருந்து ஊற்றப்படுகிற தேவனுடைய
வார்த்தைகள் ஜெபம். பேர் ஆர்வம் உள்ள ஜெபம், நான் சாதாரணமா ஜெபத்தை குறித்து பேசலைங்க. பேர் ஆர்வம் உள்ள ஜெபம் என்பது நம்முடைய வாயிலிருந்து வரும் வெறும் வார்த்தைகள் அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து ஊற்றப்படுகிற தேவ வெளிப்பாடுகள். ஒன்று சாமுவேல் 1:15 வசனம், 1 Samuel 1:15. பேர் ஆர்வம் உள்ள ஜெபத்தினுடைய ஒரு உதாரணம், ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அதுதான் பேர் ஆர்வம் உள்ள ஜெபம். ஏன் அவள் கர்ப்பவதியாய் மாறினாள்? காரணம், அவள் வாயிலிருந்த வார்த்தைகளை ஜெபிக்கவில்லை. அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும், அவளுடைய வாய் அசைந்ததோடைய எந்த வார்த்தைகளும் வரல. ஆகவேதான் ஏலி என்பவன் என்ன கேட்டான், உன் மதுபானத்தை விட்டு வெளியே வா, உன் குடியை விட்டு வெளியே வா. ஏன், எவ்வளவு நாள் தான் குடிச்சிட்டு உன் வாக்கு அழைத்துக் கொண்டு அவன் பாருங்க, ஆவிக்குரிய ஒரு மனுஷனா அவரு. இந்த இந்த மகள் மனக்கிளேசத்தினால் அவ வேதனைப்பட்டு வெறும் உதவிகள் அசைத்தனால் உள்ளத்துல இருந்து அவ ஊற்றி கொண்டிருக்கிற ஆள் இருக்கு. இவர் வந்து நீ குடியும் போதைய விட்டு வெளியே வா மாட்டேன். விழிப்புணர்வு இல்ல பாருங்க. அப்போ என்ன தாழ்மை பாருங்க, ஆண்டு வரை அப்ப கூட கூப்பிடுறாரு பாருங்க. ஆகவேதான் கத்தர் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் வந்து அப்படிப்பட்டவர்களுக்காக ஏன்னா நீங்க உடஞ்சு உள்ளத்தோடு ஜெபிக்கும் போது யாராவது இப்படி வந்து சொன்னா சாதாரணமா இருப்பீங்க. இருக்கிற வேதனை அம்மா மேலதான் வச்சு வாங்கிடுங்க. ஆனா இந்த அம்மா ஆண்டவனே, நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல, மனக்கு நேசமுள்ளவள், வேதனைப்படுகிறவள், துக்கப்படுகிறவள், என் இருதயத்தை நான் ஊற்றுகிறேன். பேராம ஜெபம். அடுத்த செகண்ட் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே மனம் மாதிரி அவள் மனம் திருந்து, அடுத்த வருஷத்துல இந்த நேரத்துல ஆண்டவனுக்கு உன் ஜெபத்தை கேட்பாருமா, போமா அவங்க வீட்டுக்கு. அந்த அம்மா தைரியமா அந்த வார்த்தை வந்து தேவ வாக்கா வாங்கிட்டு வீட்டு. Sometimes God can speak through fools. I don't care who the word comes from as long as the word comes. யார் மூலமா அந்த வார்த்தை வருது எனக்கு முக்கிய, அந்த வார்த்தை வந்தா போதுங்க. எனக்கு தேவ வார்த்தை வேணாம், நான் கடந்து போகிற என் சூழ்நிலைக்கு வார்த்தையிலேப்படுவேன், வார்த்தையில வாழ்க்கை எழுந்துருவேன், வார்த்தையில என் பிள்ளைங்க எழுந்துருவேன், வார்த்தையில என் வேலை எழுந்துருவேன். எனக்கு வார்த்தை வேணாம், எனக்கு வார்த்தை. நீங்க யார் மூலமா கொடுவாங்க, கது மூலமா கூட பேசு, சேவ மூலமாக கூட பேசு, நீ வார்த்தை கூட பேசு, யார் வேணுமானா வைத்து பேசுங்க, ஆனா வார்த்தை வேணும்பா. இந்த காலையில நான் எழுந்து நான் எல்லாவற்றையும் மாற்றி கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் ஓடி வந்ததுக்கு காரணம் வார்த்தையை கேட்கறதுக்கு. இயேசு ஜெபிப்பதை நாம் பார்க்கும் ஒவ்வொரு முறையும், இயேசு ஜெபிப்பதை நாம் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவர் ஆர்வத்துடன் தான் ஜெபித்தார். ஒவ்வொரு முறை நீங்க 4 சுவிசேஷங்களை போய் வீட்டில் படிங்க, தயவு செய்து படிங்க. வாரம் எங்கெல்லாம் ஜெபித்தாரோ அவர் சாதாரணமா ஜெபிக்கிறார், ஆர்வத்துடன் ஜெபித்தார். ஏன்னா அவரே சொன்னார், பிதாவே நீர் என்னுடைய ஜெபத்திற்கு எப்பொழுதும் செபிக்கொண்டு சாதாரணமான ஜெபம். அதுல இருந்தே தெரியுது அவர் பண்ண ஜெபம் கருத்தான ஜெபம், ஊக்கமான ஜெபம், தீவிரமான ஒரு ஜெபம். நல்லவர் ஜெபம் பண்ணுகையில் இன்னும் போயிட்டு இருக்கு ஜெபம், ஆனா அதுக்குள்ள ஆனந்தம் இருக்கு அவரு. ஓ கமான் சாமி, நீங்க ஜெபம் முடித்தால் தான் கர்த்தர் செய்கிறவர் அல்லங்க. பேர் ஆர்வம் உள்ள ஜெபம் வானங்களை திறக்கும். அதுதான் சொல்றாருங்க.
நான் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு கதவு அடைக்கப்பட்ட நான் அடுத்ததை திறந்துடுவேன். கவனிங்க, பேரார்வம் உள்ள ஜெபம் வானத்தை திறக்கும். இப்போ நாம் கவனிக்க வேண்டிய காரியம், திறக்கப்பட்ட வானம் என்ன? திறக்கப்பட்ட வானம் என்ன? தேவனுடைய பிரசனம் நம் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். வாசிப்போம் ஏசாயா 64:1. அப்படியே வாசிங்க. தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி. என்ன வசனம் அதுங்க? இரண்டாவது வசனம். தமிழ்ல இரண்டாவது வசனம். தேவரே வானங்களை கிழித்து இறங்கி. வானங்களை திறந்த தேவன் இறங்குறது தான் திறந்த வானம். அப்போ தேவன் இந்த சபை எதிர்க்கென்று அழைக்கிறார், திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் நீ வாழ நான் தேவன் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனாகிய நான் உனக்கு திறந்த வானத்தை வைக்க விரும்புகிறேன். வெறும் ஜெப நேரம் மட்டுமல்ல, நீங்க இந்த பூமியில் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிற நாள் முழுவதும் நீங்கள் திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் தேவன் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். ஆனால் எது வானங்களை திறக்கும்? பேரார்வம் உள்ள ஜெபம், தீவிரமான ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம். அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறணுங்க. நான் இனிமேல் ஊக்கமாய் ஜெபிப்பேன். ஹலோ, பலர் கேட்பாங்க, சூழ்நிலை வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கும் போது எனக்கு ஜெபித்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். அதோட தான் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெபிக்கிறேன் சொல்கிறோமோ இல்லையா? ஆனால் எத்தனை பேர் இருக்கா அந்த கண்டிப்பாக நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க? குறைவு. கை தூக்காதீங்க, மாட்டிப்பீங்க. கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக ஃபோனில் பேசும்போது கண்டிப்பாக ஜெபிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வச்சுட்டு வேணுட்டு நீங்கள் செய்யலை, மறந்துடுறீங்க. ஆனால் கருத்தை ஜெபிக்கிறவங்க வச்ச உடனே நீங்கள் ஆண்டவரே அவர்கள் கேட்ட இந்த ஜெப குறிப்புக்காக நான் ஊக்கமாக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே பதில் கொடுங்க. ஆனால் அது ரொம்ப ரேராக அபூர்வமாக தான் செய்கிறோம். ஆனால் இந்த நாள் முதல் கொண்டு இந்த சபை யார் உங்களை ஃபோனில் பண்ணி எல்லாம் நேராக பார்த்து தயவுசெய்து ஜெபம் வாங்க, இப்போ ஜெபம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன், இல்லை எப்போ ஜெபம் பண்ணிடலாம். கமோன், ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இந்த சபை பெருங்குங்க. நீங்கள் ஜெபிச்சு கர்த்தர் அங்கே கேட்பார், அவங்க கேட்ட பிறகு ஓ உங்கள் ஜெபத்துக்கு வளம் இருக்குங்க, எங்கே போகிறீங்க? நானும் அங்கே வரேன். இருக்கிறீங்களா? ஸோ முதலாவது தேவன் என்ன சொல்கிறார்? திறந்த வானம் என்பது தேவனுடைய பிரசனம் இறங்கி வரக்கூடிய நேரம். ரெண்டாவதாக திறந்த வானம் என்று சொல்லும்போது தேவனை அணுகக்கூடிய ஒரு காரியம். தேவனை அணுகுவதற்காக இந்த வானம் நமக்கு திறக்கப்பட்டது. தேவனை நாம் அண்டி சேர முடியும். எந்த நேரத்தில் அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்கிறீரோ, நேரமும் கிடையாது காலமும் கிடையாது, உங்களுக்கு திறக்கப்பட்ட வானம். ஆகவே திறக்கப்பட்ட சிங்காசன அறை, பேர் ஆர்வமுள்ள ஜபத்தின் வளமே நீங்கள் நேரடியாக தேவனிடத்தில் சேர முடியும். மூன்றாவது, திறந்த வானம் எதை குறிக்கிறது? எழுப்புதல், ஊற்றப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவனுடைய மகிமை மற்றும் வல்லமையின் வெளிப்பாடுகளால் வகைப்படுத்தப்படுகின்றன. பேர் ஆர்வமுள்ள ஜெபம் எப்படிப்பட்டதுங்க? எழுப்புதலை கொண்டு வரும், ஊற்றப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது மட்டுமல்லங்க, தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்துகின்ற காரியங்களாய் இருக்கும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் திறந்த வானத்தின் கீழ் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவ மகிமையும் தேவ வல்லமையும் வெளிப்படும், ஊற்றப்பட்ட ஆசீர்வாதங்கள் காணப்படும், எழுப்புதல் நம் தேசத்தில், நம் பட்டணத்தில், நம் வீட்டில், நம்முடைய சபையில் நடக்கும். திறந்த வானம் என்பது அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்கள், செல்வம் மற்றும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும் நேரங்கள். திறந்த வானம் என்பது அற்புதங்கள், அடையாளங்கள், மற்ற ஆசீர்வாதங்கள், செழுமை, செழிப்பு, செல்வம், சுகங்கள், ஆரோக்கியம் நாம் அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும் நேரமாக இருக்கிறது. எனவே இந்த நாள் உங்களுடைய பேரார்வம் உள்ள ஜெபம் வானங்களை திறப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து செல்வோம். பேரார்வமுள்ள ஜெபத்தினுடைய இன்னும் ஒரு மூன்று பலன்களை அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.